உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கடந்த 9ஆம் தேதி 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற தமிழகத்தை சேர்ந்த 15 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ள சம்பவம் மீனவ சமூகத்தினரிடையே மன உளைச்சலையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை கடல் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் மீன்பிடி தொழிலை நம்பியே ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் இருக்கிறது என்றும், இலங்கை கடற்படையினரால் இப்படி கைது செய்யப்படும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருவதும் மீனவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஆழ்ந்த வேதனையிலும் நிச்சயமற்ற தன்மையிலும் ஆழ்த்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நமது மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும், பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து மீன்பிடி படகுகளை திரும்ப ஒப்படைக்கவும் இலங்கை அதிகாரிகளுடன் மத்திய அரசு தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான நட்புறவு இருந்தும் வரும் நிலையில் தூதரக நடவடிக்கைகள் மூலமாகத்தான் மீனவர்களின் உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் சுமூக தீர்வு காணவும் முடியும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து சாதகமான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தனது கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார்.